இன்னொரு ஒரு விஷயம் நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறது, உங்களோட ஃபோனில் எந்த ஒரு பேக்கப் வந்து மிஸ் ஆனாலுமே அதை வந்து நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி தர முடியும். அதே மாதிரி உங்களோட ஃபோனோட பேக்கப்புமே நாங்கள் ஃபுல்லாக வந்து அஷூரன்ஸ் எடுத்துக்கிறோம். நீங்கள் எங்களை நம்பி ஒரு ஃபோன் கொடுக்குறப்ப அதில் உள்ள ஒரு சிங்கிள் பேக்கப் கூட வெளியே போகாதுங்கிறதுல நாங்கள் வந்து 100% வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் ஷூரிட்டி கொடுக்குறோம். இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளிப்பு ஓப்பன் பண்ணோம்னா டிஸ்பிளே வந்து வராது. ஓகே, க்ளோஸ் பண்ணோம்னா வரும். இது வந்து சர்வீஸ் சென்டரில் கேட்டிருக்காங்க. சர்வீஸ் சென்டரில் வந்து டோட்டலாக டிஸ்பிளேவே நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம இதுக்கு வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. இதில் இருக்க ஸ்டிப்பை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸ்டிப்பை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணாலே போதும், நம்ம டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு போர்ட் கம்ப்ளைண்ட் சொல்லி நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னோம்னா அந்த ஃபோன்ஸ்க்கு வந்து நாங்கள் 3 months வரைக்கும் வாரண்டி கூட எங்களால் கொடுக்க முடியும். ஸோ அந்த 3 months ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொண்டு வாங்க, திரும்ப நம்ம பார்க்குறதுக்குமே ரெடியாக தான் இருக்கும். இது வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் வந்து வெறும் கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். வெறும் கிளாஸ் மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி எவ்வளோ நொறுங்கி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு டிஸ்பிளே நல்லா தெரிஞ்சு ஒர்க் ஆச்சுன்னா போதும், கேரண்டியோடு நம்ம வந்து வெறும் கிளாஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்னு வந்து அதை நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்டே நமக்கு அந்த காஸ்ட் ஏதாவது வாங்குவீங்களா? சர்வீஸ் காஸ்ட் ஏதாவது வாங்குவீங்களா? இல்லை ப்ரோ, மேக்ஸிமம் இது டோட்டலாக பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு சூழலில் வருது அப்படின்னாக்கா எங்களுக்கு அதுக்கான எந்த சார்ஜஸ்மே கிடையாது. ஹாய் ஹலோ, நான் உங்கள் மார்க்கெட் தமிழா. இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு மொபைல் சர்வீஸ் சென்டரில் தான் அங்கே இருக்கும். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வீஸ் சென்டர் இருக்குது. இவங்க என்ன யூனிக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடத்துல மதர் போர்டு வந்து சர்வீஸ் பண்ணி தர மாட்டாங்க. அப்படியே பண்ணி கொடுத்தாலும் ஒரு சில மாதங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் வந்து டெட் ஆகிடும். ஸோ இவங்க கிட்ட நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா மதர் போர்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 3 months வரை வாரண்டி தராங்க. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய மொபைலில் என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து இவங்க சரி பண்ணியும் தராங்க. ஸோ இந்த ஆரஞ்சு மொபைல் சர்வீஸ் சென்டரில் இவங்க கிட்ட வெறும் சர்வீஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ், இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மதுரையிலேயே வந்து 4 மொபைல் ஷோரூம்ஸ் இருக்குது. எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமக்கல், காலவாசல், காமராஜர் சாலை, நார்த்தோலி ஸ்ட்ரீட். ஸோ இவங்க கிட்ட 4 இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஷோரூம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்க மொபைல் சர்வீஸ் எப்படி எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸில் இருந்து பண்ணுறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதலேருந்து கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பிரதர் நம்ம கூட இருக்காரு, இவர்கிட்ட தான் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் பிரதர். ஹலோ பிரதர். உங்களுடைய பேர், நம்ம ஷாப்போட பேர், எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லி. ஆக்சுவலாக வந்து என்னோடய நேம் வந்து தேவா. நாங்கள் லாஸ்ட் ஒரு 10 years வந்து மொபைல் பிஸ்னஸில் தான் இருக்கோம். ஸோ எங்களோட கம்பெனி நேம் வந்து ஆரஞ்ச் மொபைல்ஸுங்கிற நேமில் வந்து மொபைல் ஷோரூம்ஸ் வந்து ஒரு 4 இடத்துல வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து எங்களோட பிரதர் கன்சர்ன் தான் இந்த ஆரஞ்ச் சர்வீஸ் சென்டர்ஸ்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். இதுவுமே ஒரு செயின் ஸ்டோர்ஸாக தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஷோரூமை வந்து நம்ம மதுரை பைபாஸில் பிஎம் டவர்ஸில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த ஷோரூம். ஓகே கைஸ், மதுரையில் இருக்கிறவங்களா இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆரஞ்சு மொபைல் அப்படின்றது எவ்வளோ பெரிய பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் சென்டரும் தனியாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே பிரதர், நான் கேட்ட மாதிரி தான் இங்கே என்னென்ன ஸ்பெஷலாக வந்து பண்ணிட்டுருக்கீங்க? எல்லா இடத்துலையும் நாங்கள் ஸ்பெஷலாக தான் பண்ணுறோம், இங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலான்னு இருக்கோம். அதாவது எப்படின்னா எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து எங்களோட எக்ஸிஸ்டிங்காக உள்ள கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாங்கள் சர்வீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதாவது மொபைல் ரிலேட்டடாகவோ லேப்டாப் ரிலேட்டடாகவோ கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு மதுரை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு லெவலில் எங்கே உங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ் வந்து நீங்கள் சர்வீஸ் கொடுத்து அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருக்கும்ல, நீங்கள் வந்து அந்த மாதிரி சர்வீசஸை எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. ஸோ இப்போது நாங்கள் எங்களோட மெயின் மோட்டோவே அதான். சார், மொபைல் சர்வீஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கீங்க, நம்மக்கிட்ட யூனிக்காக ஒரு விஷயம் இருக்கும்ல, அது என்ன விஷயம்? எங்கள் கிட்டக்க டெட்டான ஃபோன்ஸ் அந்த மாதிரி எல்லா ஃபோன்ஸோட ஸ்பேர்ஸ்மே எங்கள் கிட்டே ரெடியாக ஒரிஜினல் ஸ்டாக்ஸே இருக்கும். ஸோ அது இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பேரில் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து எங்களால் பண்ணி தர முடியும். ஸோ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்னு வந்து அதை நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறத விட அதுக்குரிய ஸ்பேர்ஸை அந்த மாடல் கூடிய ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் எடுத்து ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி உங்களோட டைமை எங்களால் சேவ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப யூனிக்காகவே இருப்போம் பிரதர். இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து சொல்லியிருக்காங்க, மதர் போர்டு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னாலே வேறு மொபைல் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ நான் மதர் போர்டு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னா அதை உங்களால் ரெடி பண்ணி தர முடியுமா? பண்ணலாம் பிரதர். நீங்கள் வெளியில் கொடுக்காம டைரெக்டாக எங்கள் கிட்டே கொண்டு வந்து கொடுங்க. ஒரு போர்டு கம்ப்ளைண்ட் சொல்லி நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபோன்ஸ்க்கு வந்து நாங்கள் 3 மந்த்ஸ் வரைக்கும் வாரண்டி கூட எங்களால் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ அந்த 3 மந்த்ஸ்க்குள்ளக்க ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொண்டு வாங்க, திரும்ப நம்ம பார்க்குறதுக்குமே ரெடியாக தான் இருக்கும். ஜென்யூனாக இங்கே வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஓகே பிரதர், நம்ம சர்வீஸ்லாம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வந்து மிஸ்டர் ஆனந்த்னு சொல்லிட்டு இருக்காரு, அவர் தான் இங்கே வந்து சர்வீஸ் ரிலேட்டடாக உள்ளக்கூடிய டாப் டு பாட்டம் அவர் தான் இங்கே மெயின் கிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் தான் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவரை நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். அவர் இதை ரிலேட்டடாக உள்ளதை எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா Redmi 9A மாடல் இது. இது கஸ்டமர் வாட்டர்லா கம்ப்ளைண்ட்காக கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம எல்லாமே அனலைஸ் பண்ணி செக் பண்ணும் போது ஃபோன் ஆன் ஆயிருச்சு, டிஸ்பிளே லைனிங் மட்டும் ப்ராப்ளமாக இருந்தனால டிஸ்பிளே லைட்னிங் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாடலுக்கான மட்டும் இல்லை, இதோட ஹையர் அண்ட் சீரியஸ் எல்லாத்துக்குமே போர்டு ஒர்க் மட்டும் ரெகுலராக வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் செக்ஷன் இது. ஓகே. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்காக வந்திருந்தது, டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு ப்ராடக்ட்டுக்கு. இப்போ அடுத்த மாடலுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இதில் மெயின் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சர்வீஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேல கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னாலே டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணணும்னுவாங்க. நமக்கு வந்துட்டு கிளாஸ் மேலே ப்ரோக்கன் ஆயிருக்குன்னா கிளாஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும், நம்ம அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. ஸோ வெளியே எதுவும் நமக்கு டைம் ரொம்ப எடுக்காது, ரொம்ப குயிக்காக ஒர்க்கு முடிச்சு கொடுத்துடலாம் கஸ்டமர். டிஸ்பிளே மாத்திர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்? டிஸ்பிளே மாத்திரமா இருக்க ஸ்டாக் ரெடியானா மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் டைம் ஒர்க்கு. கஸ்டமர் நீங்கள் வெயிட் பண்ணி ஒர்க்கு முடிச்சு வாங்கிட்டு போயிடலாம். இவரு தான் மிஸ்டர் ஆனந்த், இவர் நம்ம ஆரஞ்சு சர்வீஸ் சென்டரோட சீஃப் டெக்னீஷியன் இவர். ஸோ இவரு தான் வந்துட்டு ரொம்ப பெரிய லெவலுக்கான ஒர்க் எல்லாமே இன்சைட் எடுத்து பார்க்கக்கூடிய பர்சன். இப்போ இங்க பாத்துட்டு இருக்கிறவருக்கு வந்து தெர்மல் கேமரா. ஸோ இது மொபைல் ஹீட்டிங் இஷ்யூ இருக்காக இவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து நமக்கு வந்து நார்மலாக பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து இது வந்து தெரியாது, என்னவோ சின்ன சின்னதாக காம்பனண்ட் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். இதுவே நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது, நீங்கள் டிவியில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஜூமிங் போகுதுன்னு போது, இதில் வந்து என்ன காம்பனண்ட்டு எங்கே வந்து பிரச்சனை இருக்குன்றது நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்க்கும்போதே நம்ம இதில் வந்து அனலைஸ் பண்ணிட முடியும் நம்மளால். அது மட்டும் இல்லாமல் இந்த Flip 4 வந்து நம்மள்ட்ட வந்து சர்வீஸ் வந்திருக்கு. இது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து Flip ஓப்பன் பண்ணோம்னா டிஸ்பிளே வந்து வராது, க்ளோஸ் பண்ணோம்னா வரும். இது வந்து சர்வீஸ் சென்டரில் கேட்டிருக்காங்க. சர்வீஸ் சென்டரில் வந்து டோட்டலாக டிஸ்பிளேவே நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம இதுக்கு வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது, இதில் இருக்க ஸ்டிப்பை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸ்டிப்பு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணாலே போதும், நம்ம டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20-25% தான் இதோட காஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு, இதோட காஸ்ட் டிஸ்பிளே ரேட்டில் வந்து நம்ம வந்து பண்ணி தந்துட முடியும் உங்களுக்கு. இப்போ பார்க்க போகிற மிஷின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பேக் டோர் உடஞ்சி போயிடுச்சுன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் எங்கேயே போனீங்கனாலும் உங்களுக்கு ஃபுல் கேஸ் பேனலோட தான் மாற்றன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மிஷினில் வந்து நம்ம வெறும் பேக் டோர் மட்டும் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேக் டோர் மட்டும் தனியாக இந்த மிஷின் வந்து நம்ம நார்மலாக வந்து எல்லாரும் மற்ற சர்வீஸ் சென்டர் சொல்லுவாங்க, நம்ம வந்து நார்மலாகவே மிஷின் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மிஷினில் வச்சு நம்ம பண்ணும்போது ஐஃபோன் ஸ்க்ரூ கூட கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே பேக் கிளாஸ் மட்டும் சேஞ்ச் லேசரில் போட்டு சேஞ்ச் பண்ணி நம்ம புது கிளாஸ் போட்டு ஃபினிஷிங் பக்காவாக கொடுக்கலாம். நம்மளால் வந்து டோர் மாற்றினே தெரியாத அளவுக்கு ஃபினிஷிங் பக்காவாக கொடுக்க முடியும் நம்மளால். இது ஓசிஏ மாஸ்டர் இருக்கிற மிஷின். இந்த மிஷின் வந்து டாப் எண்டு பெரிய சைஸ் டேப் வரைக்கும், 12-15 இன்ச் டேப் வரைக்கும் இதில் வந்து நம்ம வந்து கிளாஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியும். கிளாஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே இந்த மிஷின். ஓகே பிரதர். நெக்ஸ்ட் பார்க்க போகிறதும் இது வந்து பபுள் ரிமோவர். இது வந்து பபுள் ரிமோவர் மிஷின். இதில் வந்து ஒரே டைத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப பெரிய சைஸில் தான் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். சின்ன டிஸ்பிளேலேருந்து 15 இன்ச் டேப் வரைக்குமே வந்து நம்மளால் கிளாஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி தர முடியும். அதுக்கான மிஷின் தான் இது. இது வந்து பபுள் ரிமூவர் இது பேர் வந்து. இது வந்து நம்ம சொன்னால் வந்து ஃப்ளக்ஸ் பாண்டிங் மிஷின். ஃப்ளக்ஸ் டேப் மட்டும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் இந்த மிஷின் வச்சு. க்ரீன் டிஸ்பிளே வருது இல்லை வந்து தண்ணியில் விழுந்துருச்சு டிஸ்பிளே வந்து LED டிஸ்பிளே. நீங்கள் சர்வீஸ் சென்டர் போனீங்கன்னா 12,000-15,000 அந்த டிஸ்பிளே. அது வந்து தண்ணிக்குள்ள இருந்து வந்து எது என்ன பண்ணாலும் ரெடியே பண்ண முடியும். அந்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணோம்னா கிளாஸில் இருக்க அந்த ஸ்டிப்பை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு புது ஸ்டிப்பு போட்டு ரீப்ளேஸ் பண்ணி நம்ம இந்த மிஷினில் வச்சு நம்ம வந்து அசம்பிள் பண்ணி நம்மளால் ஒரிஜினல் டிஸ்பிளேவே நம்மளால் வந்து குறைஞ்ச அமௌண்ட்டில் வந்து நம்மளால் வந்து ரெடி பண்ணி தரோம். இது சாம்சங் A50 டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து இந்த டிஸ்பிளே வந்து இவ்வளோ நொறுங்கி இருக்குது, பட் ஆனால் டிஸ்பிளே ஃபைன் ஒர்க்கிங்கில் இருக்குது. இதோட கிளா இது டிஸ்பிளேவை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட்டு மேலே நொறுங்கி இருக்கிற இந்த கிளாஸை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி புதுசாக வந்து கிளாஸ் மட்டும் வந்துடும். இந்த கிளாஸை மட்டும் இருக்கிற கிளாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த நொறுங்கி இருக்கிற கிளாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த புது கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஓசிஏ மாஸ்டர் மிஷினில் போட்டோம்னா பர்ஃபெக்டாக ஒரிஜினல் குவாலிட்டியோடு உங்களுக்கு வந்து கிடச்சிரும். மொபைல் ஃபோனில் வந்து நம்ம டிஸ்பிளே மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிளாஸ் அறுத்துட்டு இந்த ஓசிஏ கிளாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. இப்போ இது வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் வந்து வெறும் கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நொறுங்கி இருக்கிறதெல்லாம் வந்து யாருமே ரிஸ்க் இல்லாமல் வந்து பண்ணித்தர மாட்டாங்க. ஒரே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நொறுங்கி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக காம்போவோட சேர்த்து மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம்.
நம்ம வந்து இதில் கிளாஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி தர்றது சேலஞ்சிங்காகவே நம்ம சொல்லியிருக்கோம். கிளாஸ் மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிளாஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி தந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவ்வளோ நொறுங்கியிருந்த மொபைலு இப்போ பார்த்துக்கோங்க, வெறும் கிளாஸ் மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி எவ்வளோ நொறுங்கியிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு டிஸ்பிளே நல்லா தெரிஞ்சு ஒர்க் ஆச்சுன்னா போதும். மேலே இருக்க கிளாஸ் எவ்வளோ நொறுங்கியிருந்தாலும் நம்ம வந்து 100% கேரண்டியோட நம்ம வந்து வெறும் கிளாஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து எவ்வளோ டிஸ்பிளே நொறுங்கி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ டிஸ்பிளே நல்லா ஒர்க் ஆச்சு, மேலே இருக்கிற கிளாஸ் மட்டும்தான் டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஸோ அண்ணன் வந்து ஒரு சேலஞ்சாகவே எடுத்து அந்த மேலே இருக்கக்கூடிய கிளாஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து புது கிளாஸ் மட்டும் மாற்றிருக்காரு. பார்த்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள். ஓகே பிரதர், இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற கடையில் கொடுத்துருப்பாங்க, மொபைல் வந்து ரெடி ஆகாமல் இருக்கும், நீங்கள் சேலஞ்சாக சொன்னீங்க, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அதை நாங்கள் சேலஞ்சாக எடுத்து கண்டிப்பாக 100% வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அவங்க மொபைலை ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, அவங்க மொபைலை எப்படி உங்களுக்கு சென்ட் பண்ணுறது? ஓகே, இப்போது நமக்கு சர்வீஸ் ரிலேட்டடுன்றதை பார்க்கும்போது லோக்கல் இருக்கிற கஸ்டமர்ஸ் மட்டும் தான் நம்ம சர்வீஸ்னு கிடையாது, ஆல்ரெடி வந்து நம்ம வெளியூர் இருக்கக்கூடிய கஸ்டமருமே நமக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம கொரியர் மூலமா நம்ம ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட கடை அட்ரஸ்க்கு வந்துட்டு கஸ்டமர் கொரியர் பண்ணிட்டா போதும், அவங்க நம்ம கொரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி கால் பண்ணி என்ன ப்ராப்ளம்ன்றதை இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளோட டெக்னீஷியன்ஸ் அதில் ஃபோனில் முடிஞ்ச அளவுக்கு அதை ரெடிஃபை பண்ண முடியும், என்ன ப்ராப்ளமுக்கு எவ்வளோ காஸ்ட் வைஸ் ஆகுதுன்றதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் சில விஷயங்கள் நேரில் பார்த்தாதான் அது என்னன்றதை நம்ம க்யூராக சொல்ல முடியும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிட்டாங்கன்னா போதும், இங்கே டெக்னீஷியன் அதை ஓப்பன் பண்ணி என்ன இதுன்றதை செக் பண்ணிட்டு என்ன காஸ்ட் வைஸ் வரும், அதில் என்ன ப்ராடக்ட் என்ன ஸ்பேர் வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்றது எல்லாத்தையுமே கிளியராக இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கஸ்டமர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கான ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ரிட்டர்ன் கொரியர் இங்கேருந்தே உங்களுக்கு ஃபுல்லாக தேவையானதை நீட்டாக பேக் பண்ணி கஸ்டமருக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகே பிரதர், இப்போ எனக்குன்ட்டு இல்லை வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு டவுட் வரும், சப்போஸ் உங்களாலே ரெடி பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் அந்த காஸ்ட் ஏதாவது வாங்குவீங்களா, சர்வீஸ் காஸ்ட் ஏதாவது வாங்குவீங்களா? இல்லை, இப்போ நம்மளை பொறுத்த வரைக்குமே ரெண்டு ரிலேட்டடான சர்வீஸ் சொல்லிடுவோம். ஒன்று டேரெக்டாக கஸ்டமரை வந்து நம்மளால் அப்ரோச் பண்ணுறது ஒன்று, ரெண்டாவது வெளியே ரெண்டு மூணு நேரம் ட்ரை பண்ணிட்டு நம்மகிட்ட கொண்டு வந்தோம், இது ரெண்டுத்தையுமே நம்மளால் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தர முடியும்னு சொல்லியிருக்கோம். மேக்ஸிமம் இது டோட்டலாக பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு சூழலில் வருது அப்படின்னாக்கா எங்களுக்கு அதுக்கான எந்த சார்ஜஸுமே கிடையாது, கன்சல்டிங் சார்ஜஸ் எதுவும் கிடையாது, அதை நாங்கள் ஸ்பேர் மாற்றி செக் பண்ணி பார்த்ததுக்கான காஸ்ட் எதுவுமே கிடையாது, ப்ராடக்ட்டை அப்படியே கஸ்டமருக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே கைஸ், இது வந்து ஒரு சூப்பரான மெத்தடாக இருக்குது, உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்கேன், நம்பரும் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பரும் அவைலபிளாக இருக்குது. லோக்கலில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே இங்கே வந்து விசிட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூல். டாடா, சி யூ சூன்.